உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணி மச்சி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண குயிக்காக ரிச் ஆகிறான்னு சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பிட்காயின் மாதிரி இருக்கிற கிரிப்டோ கரன்சி காயினை வச்சு உலக நாடுகள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆன ஒரு பொண்ணு. அவங்க யாரு, அந்த கிரிப்டோ கரன்சி காயின் என்ன, எப்படி 3 வருஷத்தில் 110 கோடி ஆட்டையை போட்டாங்க, அந்த பொண்ணு அந்த கம்பெனி இப்போ என்ன ஆனாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு முக்கியமான போனஸ் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. பிட்காயின் தான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி. இதை சத்தோஷி நக்கமோட்டா அப்படின்ற ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன் யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது. அது 2008 ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனதுலேருந்து அது செம ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருந்த டெக்னாலஜி, அதுக்கு பேர் பிளாக்செயின். இந்த அதே 2008 காலகட்டத்தில் நம்ம பேங்க்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டம் சரியில்லை, அதில் பேங்க்ஸ்கிட்ட தான் மணியை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, அது மக்கள்கிட்ட சாதகமாக இல்லைன்னு ஃபீல் பண்ணினாங்க. நம்ம கண்ட்ரியில் கூட 2008 தான் டிமானடைசேஷன் பண்ணாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் டாக்டர் ரூஜாவும் நினைச்சாங்க. அவங்களுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மணி சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லை, அதில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க. பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ஹிட் ஆனது டாக்டர் ரூஜாக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க தான் டாக்டர் ரூஜா இக்னோர்த்தவா. இவங்க லா கிராஜுவேட், இவங்க பேசிக்காக ஒரு PhD பண்ணியிருக்காங்க இதில். அதோட இவங்க மெக்கன்சி மாதிரி இருக்க கன்சல்டிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிசினஸ் உமன், நிறைய பவர்ஃபுல்லான பீப்புளோட கனெக்ஷன்ஸும் இவங்களுக்கு இருக்கு. இவங்க இந்த ரெவல்யூஷனை அவங்களுக்கு சாதகப்படுத்திக்க நினைச்சாங்க. 2014 டாக்டர் ரூஜா இக்னோர்த்தவா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் ஒன் காயின். இவங்களோட நோக்கம் பிட்காயினை விட ஒன் காயின் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. டாக்டர் ரூஜா அறிமுகப்படுத்தின ஒன் காயின் கரன்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்தில் அசுர வளர்ச்சி அடைச்சுன்னா சொல்லுவாங்க. 2016 ஒன் காயின் தான் 2வது பெரிய கிரிப்டோ கரன்சியாக இருந்துச்சு. ஒன் காயின் தான் பிட்காயினை கில்லர்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. இவங்க ஸ்டேஜுக்கு வர்றப்ப சிங்கப்பெண்ணை சாங் மாதிரி பாட்டு போட்டு சும்மா அனல் பறக்க விட்டுருக்காங்க. இவங்க ஃபோர்ப்ஸ், தி எக்கனாமிஸ்ட் மாதிரி பெரிய மேகசின்ஸில் வெபினார்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பிளேஸ் பண்ணாங்க. அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே டாக்டர் ரூஜாவை ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்களோட ஒன் காயின் கரன்சி வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டை ரீச் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன் காயின் கரன்சியும் மற்ற கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் மைனிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க, அதோட இது வேர்ல்டு வைடாக இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன் காயின் ஸ்டார்ட் பண்ண 3 வருஷத்துல சும்மா வெறித்தனமாக க்ரோ ஆனாங்க. இதில் அவங்களுக்கு உலகம் முழுக்க இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. US, UK, சைனா, பாகிஸ்தான், இந்தியா, ஏன் ஆப்பிரிக்கா உட்பட உகாண்டா மாதிரியான ஒரு கண்ட்ரீஸில் கூட அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். உலக நாடுகளில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் டாக்டர் ரூஜா பேசின ஒரு வீடியோவது போட்டு அவங்க எப்படி பேசினாங்க, என்ன பண்ணாங்கன்ற ஒரு ஹைப் ஏற்றிடுவாங்க. இவங்க ஒன் லைஃப்னு ஒரு இன்டர்நெட் நெட்ஒர்க் வச்சுருந்தாங்க. இது என்னன்னா, யார் யாரெல்லாம் அந்த ஒன் காயினுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அக்சஸ் இருக்கும். அதாவது அவங்க அது மூலமாக வந்து சேட் பண்ணி இதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற எல்லாமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இவங்களை வந்து ஒரு கண்கட்டின குதிரை மாதிரி அவங்க வந்து அதே பதவியில் வச்சுருந்தாங்க. அவங்க வேலையில் இருக்க வேறு யாராவது ஏதோ ஒன்று சொன்னால் கூட அது வந்து ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்போ வந்துச்சுன்னா, 2017 மும்பை போலீஸ் ஒன் காயின் டீமை வந்து ஒரு 18 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து நிறைய பேர் இங்கேருந்து ஆள் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பாஞ்சி ஸ்கீம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் 18 கோடி மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இது நடந்து கொஞ்சம் நாட்க்கு அப்புறம் லிஸ்பான் நாட்டில் நடக்கிற ஒரு ஒன் காயின் செமினாருக்கு டாக்டர் ரூஜா வரணும். ஆனால் அவங்க அன்னைக்கு வரல. அவங்க எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் வரதா சொல்லி வராமல் இருந்ததே இல்லை. டாக்டர் ரூஜா எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலும் ஆப்போசிட் பார்ட்டி 1 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட டாக்டர் ரூஜா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டாக்டர் ரூஜா பங்க்சுவலான பர்சன். ஆனால் அன்னைக்கு லிஸ்பான் செமினாருக்கு வராமல் இருந்தது அவங்கள கடவுளாக பார்த்த இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு அச்சத்தையும் வருத்தத்தையும் தான் உண்டு பண்ணுச்சு. டாக்டர் ரூஜாக்கு மெசேஜ் கால் பண்ண ஒன் காயின் டீமுக்கும் ஏமாற்றம் தான் கிடைச்சிச்சு. டாக்டர் ரூஜாட்டா இருந்து ஒரு மெசேஜ் கால் கூட வரல. அவங்க என்ன நாங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் அவங்கள பெரிய பேங்க் கடத்திட்டு போயிருக்கலாம்னு திங்க் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க எங்க போனாங்க என்ன நாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் டாக்டர் ரூஜாவோட பிரதர் கான்ஸ்டன்டின் இக்னோட்டோவா அவர் அந்த வந்து டேக்கன் ஓவர் பண்றாரு. நல்லா ராண்டி ஆட்டன் மாதிரி உடம்பு முழுக்க பச்சை குத்தி வச்சிருப்பாரு. இவர் டாக்டர் ரூஜாவோட ஒரு பாடி கார்டாவும் இருந்திருக்காங்க. அதோட இவர் வந்து ஒரு ஒன் காயின் எம்ப்ளாயி தான். இவர் தான் அந்த கம்பெனியை வழி நடத்தி செல்றாரு. அக்டோபர் 2019 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்ல இருந்து பல்கேரியா போறதுக்கு கான்ஸ்டன்டின் ஃபிளைட் புக் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல FBI வந்து கான்ஸ்டன்டின் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் மேல மணி லாண்டரிங் ஃப்ராட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸ்ல அவரை போடுறாங்க. அந்த கேஸை அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ண அதே நாளில் ஒன் காயின் ஒரு ஃப்ராட் கம்பெனியும் ப்ரெஸ் ரிலீஸ் பண்றாங்க. கான்ஸ்டன்டின் இக்னோட்டாக்கு அதிகபட்சமா 90 வருஷம் ஜெயிலுன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் அந்த கேஸில் டாக்டர் ரூஜாவும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த டாக்டர் ரூஜா ஆல்ரெடி மிஸ் ஆயிருக்காது. 2 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனதுனால அவங்க எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு யாருமே தெரியல. இன்ன வரைக்கும் FBI அவங்க தேடிட்டு தான் இருக்கிறாங்க. பிட்காயினை தூக்கி சாப்பிடணும்னு சொன்ன கம்பெனி எப்படி இப்படியாச்சு? உண்மையை சொல்லணும்னா டாக்டர் ரூஜா ஒன் காயின் டீமுக்கு ஒரு ஆனா ஆவணம் கூட கிரிப்டோ கரன்சியில் தெரியாது. அவங்ககிட்ட பிளாக் செயின் டெக்னாலஜியே கிடையாது. பிட்காயின்
காயின் கிரிப்டோ கரன்சி இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க பல கோடி ஆட்டையை போட்டாங்க. பேசிக்கா அவங்க பண்ணது எல்லாமே MLM பிசினஸ் தான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும் MLM பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும். பேசிக்கா நீங்க ஜாயின் ஆகணும், நீங்க ஜாயின் ஆகி உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு பேர்த்தை கொண்டு வரணும். ஸோ அவங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேர் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரப்ப கிடைக்கிற கமிஷன்ஸ் மூலமா தான் நிறைய பேர் மேல இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் MLM-ஆ பாப்புலரா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு MLM பிசினஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்ல சர்வீஸ் ஒன்னு ப்ரொவைட் பண்ணணும். இவங்க அதை யூஸ் பண்ணதான் பினான்சியல் எஜுகேஷன் சர்வீஸ் ஒன் அகாடமி அப்படின்ற ஒரு நேம்ல இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் நிறைய டிஃபரெண்ட் பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 10,000 இருந்து 24 லட்சம் முடிக்க இருக்குது. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு பேக்கேஜும் டிசைன் பண்ணி இருக்காங்க. அவங்க கொடுக்குற காசு இல்ல, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜும் கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜுக்குள்ள ஒரு சில லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி அதையும் நீங்க அட்டன் பண்ணி அதை முடிச்சு அதுல ஒரு சில ஆன்சர்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன்ஸா ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ஸை நீங்க மைன் பண்ணி அதை நீங்க ஒன் காயினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இருக்க பிளாக்செயின் டெக்னாலஜியே கிடையாது. இது வரைக்கும் டாக்டர் ரூஜா இக்னோதா எங்க போனாங்க என்னன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் டாக்டர் ரூஜா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அவங்க இன்னும் பல்கேரியால தான் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற ஸ்ட்ராங் பீப்புள் அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. FBI கிடைச்ச கடைசி ரெக்கார்டு டாக்டர் ரூஜா சோபியால இருந்து ஏத்தன்ஸ் கண்ட்ரிக்கு பிளைட்ல புக் பண்ண ஒரே ஒரு டிக்கெட். அதை தவிர FBI எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. நம்ம இருக்கிற டெக்னாலஜி காலகட்டத்தில் உங்ககிட்ட யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி பேரை சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணு அதில் இன்வெஸ்ட் பண்ணு ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒன் காயின் நம்ம நாட்டில் பெருசாக ஒரு எஃபெக்ட் இல்லைனாலும் உகாண்டா மாதிரி ஒரு கண்ட்ரீஸில் கூட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அங்கே இருக்கவங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஈஸியாக மணி மேக் பண்ணணும்னு இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சில கம்பெனிஸோட முகமுடி இங்கே இந்தியாவிலையும் கிழிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸோட காயின்ஸ் மோரிஸ் காயின்ஸ் ப்ளூட்டோ எக்ஸ்சேஞ்ச் அமேஸ் மைனிங் பிட்கனெக்ட் இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன், அப்போ MLM-ல ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எதுவுமே நீங்கள் வந்து லீகல் கிடையாதா அப்படின்னு சொன்னால் இல்லை, லீகலான கம்பெனிஸும் இருக்குது. அதில் ஒரு சில கம்பெனிஸ் சொல்கிறேன், அதில் வந்து ஹெர்பா லைஃப் ஆம்வே இல்லை டப்பர் வேர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து லீகலான கம்பெனிஸ் தான். அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் ப்ராடக்ட்ஸ்னு வச்சு நிறைய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் IDSA.co.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டைரக்ட் செல்லிங்கில் இருக்கிறாங்க அவங்களோட லெஜிட் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கண்ட்ரி இந்த மாதிரி எந்த ஒரு பான்ஜி இல்லை MLM ஸ்கீம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி PCMCS ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. இந்த ஆக்ட் மூலமாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக இது என்ன அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். உண்மையாகவே நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா இதுவும் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ இதுலேயும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குமோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிஸ்லேயும் ரிஸ்க் இருக்கும். பட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நீங்கள் முதல்ல கற்றுக்கங்க. ஆனந்த் சென்னை டு லண்டன் சேனல், ஸோ அதிலெல்லாம் கிரிப்டோ கரன்சி பற்றி நிறையவே பேசுகிறாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அவங்களே இதுலேயும் போய் ஏமாந்துட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினச்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.